எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ரித்தன்யா அனந்தமூர்த்தி, ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாரும் நீட் 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் இந்த டைமில் நிறைய பேருக்கு காமனாக வர ஒரு டவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரிஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ யூஸ்வலாக மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து நிறைய ரூல்ஸ்லேருந்து எல்லாமே வருஷம் மாறிட்டே வருது ரீசெண்ட் டைம்ஸில். அது மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்தது தான் இது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி தான் இருந்துச்சு. ஒன்று நீங்கள் ஜென்ரலில் போகலாம், ஜென்ரல் கேட்டகரி, இல்லைன்னா எஸ்சி ஆர் எஸ்டி உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் போகலாம். ஸோ இப்படி ரெண்டு கேட்டகரி தான் இருந்துச்சு. எதுலன்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டேட் கோட்டா கிடையாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷன். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லா கொண்டு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்ற ஒரு ரெண்டு கேட்டகரி ஜென்ரலில் கொண்டு வந்தாங்க. ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிசி கேட்டகரியிலையும் எம்பிசி கேட்டகரி இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே ஓபிசியில் வருவாங்க, அண்ட் ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரலில் வருவாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் இன்கம் கம்மியாக இருக்கவங்களும் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ யாரோட பேரண்ட்ஸ் இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakhs பர் இயர் இருக்கோ, ஸோ அவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்கு அப்ளை, தே ஆர் அப்ளிகபிள். அண்ட் இதே ஜென்ரலில் இடபிள்யூஎஸ்க்கு தே ஆர் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை ஆகும். அண்ட் இவங்களுக்கு இந்த கேட்டகரி மூலமாக ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறது மூலமாக நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது கம்மி மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுமா அப்படின்னா கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த கேட்டகரி அப்ளை ஆகுதோ, சப்போஸ் உங்களுக்கு இது பொருந்துச்சு அப்படிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்படலாம் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எடுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகுதோ தே கேன் அப்லோட் அண்ட் தே ஷுட் அப்லோட். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு அப்லோட் பண்ணலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் கேட்டகரியில் போய் தேவைப்பட்டால் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கலாம். ஸோ வேறு எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் என் கையில் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணணும், ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்கிறதால பெர்மனண்ட்டாக இந்த சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்க முடியாது, வருஷம் வருஷம் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இத்தனை வருஷம் இது இப்படி ஒரு சர்டிஃபிகேட் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் தேவைப்படாததால் யார்ட்டையும் அதிகமாக இந்த சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேஜ் நம்பர் 97, அதாவது ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க உங்கள் ப்ரௌச்சரில், பேஜ் நம்பர் 97 அதாவது அப்பெண்டிக்ஸ் 9B பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாக்கான ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்குது. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, லைக் யுவர் நேம், அட்ரெஸ்ஸு, நீட் 2022 அப்ளிகேஷன் நம்பர், நாட் யுவர் லாஸ்ட் இயர்ஸ், நீட் 2022 அப்ளிகேஷன் நம்பர், யோர் மொபைல் நம்பர் இன் இமெயில் ஐடி அலாங் வித் யோர் சிக்னேச்சர் ஆஃப் யுவர் எய்தர் எனி ஒன் ஆஃப் யூர் பேரண்ட், எய்தர் மதர் ஆர் ஃபாதர், யாராவது ஒருத்தவங்களோட சைன் தேவைப்படும், அண்ட் உங்கள் நேம் உங்களோட சிக்னேச்சர் அலாங் வித் டேட். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடிஷ்னலாக லெஃப்ட் கார்னரில் யூ ஹாவ் டு பேஸ்ட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அப்பெண்டிக்ஸ் 10B இல்லை பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு பேஜ் நம்பர் 100 சிமிலராக ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஸ்ட் ஃபார்ம் மாதிரியே தான் சிமிலர் டீட்டெயில்ஸ். நீங்கள் இந்த இதை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் சீட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரிகார்டிங் டவுட்ஸு. ஸோ இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.